மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கின்றார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது அவசர தேவைகளுக்காக 108 ஆம்புலன்ஸை 108 வாகனங்கள் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கின்றார். பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைக்கின்றார். அதன் ஒரு பகுதியாக அவசர மருத்துவ சேவைகளுக்கு உதவி செய்வதற்காக 108 ஆம்புலன்ஸ்கள் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் மூலமாக மக்கள் சேவைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைக்கின்றார். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக சுகாதாரத்துறை சார்பில் 24,77,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 108 புதிய அவசர கால ஊர்திகளுடைய சேவையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்திலிருந்தபடி கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 110 நிதியின் கீழ் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பொதுமக்களுக்கு அவசர காலங்களில் உயிர்காப்பதில் சிறப்பாக சேவையாற்றி வரக்கூடிய 108 அவசர கால ஊர்தி சேவையை மேலும் வலுப்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 500 புதிய அவசர கால ஊர்தி சேவைகள் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 108 அவசர கால ஊர்தி சேவைக்காக 500 ஊர்திகள் வாங்குவதற்காக 103 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது இந்த திட்டங்களானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சுகாதாரத்துறை செயலாளர் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பிலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி விக்னேஷ். புதிதாக வாங்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகன சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கின்றார். நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் குறிப்பிட்டதைப் போல 500 ஊர்திகள் வாங்க 103 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 20 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 90 புதிய அவசர கால ஊர்திகள் தற்பொழுது வாங்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் சேவைக்காக 108 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.